Welcome children, I can do பகுதியில் உள்ள exercise எல்லாம் செய்யலாமா? First one, write the name of animals. இந்த animals ஓட names எழுதச் சொல்லிருக்காங்க, names ஓ இங்க குடுத்திருக்காங்க, பாத்து சரியாக எழுதப் போரும். செய்யலாமா? This is a buffalo. இங்க இருக்கப் பாருங்க, எடுத்து இந்த four lineல் எழுதிக்கலாமா? This is a donkey. இதோ இங்க இருக்கு, இங்க எடுத்து donkey நே எழுதிக்கோங்க. This is a sheep. இதோ இருக்கு பாருங்க, sheep நே எழுதிக்கலாமா? This is a horse. இங்க இருக்கு horse ஓடு name. எடுத்து இங்க சரியாக எழுதிக்கோங்க. அடுத்து, second exercise, match the animals with their homes. இந்த animals, birds, insects இருக்குதில்லையா? ஆமா, முதல்ல இவற்றை, அதனுடைய பெயர் ஓடு இணைக்கனோ, அதன் பிரகு, அதனுடைய home ஓடு இணைக்கனோ. செய்யலாமா? This is a spider. முதல்ல அதோட name ஓடு எனச்சுக்கோங்க. Spider ஓடு home, web. இங்க இருக்கு பாருங்க. Web ஓடு picture இங்க இருக்கு. இதோ இங்க இருக்கு. Match பண்ணிக்கலாமா? அடுத்து, this is a horse. Horse ஓடு home, stable. படிச்சம் இல்லையா, look and say பகுதியில. Stable ஓடு picture, இங்க இருக்கு பாருங்க. சரியா, match பண்ணிக்கோங்க. அடுத்து, this is a dog. Dog ஓட home, kennel. Kennel ஓட picture, இங்க இருக்கு பாருங்க, match பண்ணிக்கோங்க. அடுத்து, last அருக்கிறது, this is a bird. Bird ஓட home என்ன படிச்சிருக்கோம்? Nest. Nest ஓட picture, இங்க இருக்கு பாருங்க, சரியா, match பண்ணிக்கலாமா? சரி. இந்த ஆடர்ல வருசையா செய்யாரமீங்க, அப்பதா கரக்டா உங்களால செய்து முடிக்க முடியும். Okay வா? அடுத்து, third exercise, read and match. வாசித்து பார்த்து match பண்ணச் சொல்லிருக்காங்க. நம்ம letters say பகுதியில் phonetic sounds படித்தும் இல்லையா? அதை வைத்துதான் இந்த match இருக்கு. செய்யலாமா? A. The goose is cute. The goose is cute. Cute, அந்த long U sound வரு வருச teacher underline வண்ணி காண்பிச்சிருக்கேன். இப்போ உங்கு goose எங்க இருக்கு match பண்ணிருலாமா? Okay, B. The cube is blue. The cube is blue. இங்க இருக்கு பாருங்க blue cube. Match பண்ணிக்கோங்க. அடுத்து C. Give me a few spoons. Give me a few spoons. Match பண்ணிக்கலாமா spoons ஓட? அடுத்து D. The glue is new. The glue is new. Glue ஓட match பண்ணிக்கலாம். Okay வா, read பண்ணி பார்த்து match பண்ணுங்க. அடுத்து fourth exercise, fill in the blanks with am or is. I என்ன வந்தா am வரணும். நமக்கு தெரியும் இல்லையா, அந்த sentence பேசும்போதே I am a girl, I am a boy, அப்படிதானே சொல்லுவோம். So, I, non, அப்படின் வருகிறதுல, am வருகிறதா வரும். He, she, it, இந்த மூன்று, அந்த நவுனு வருகிறதுல, is செய்கம். Okay, வா, இப்ப செய்யலாமா? பாருங்க, I dash a girl நு குடுத்திருக்காங்க, I நு வந்திருக்காதுனால, am இழுதிக்கலாம், I am a girl. அடுத்து, he dash a doctor, அப்படினு குடுத்திருக்காங்க, he வந்திருக்காதுனால, is இதுதனோ, பார்த்திலுதிரலாமா? He is a doctor. அடுத்து பாருங்க, she dash a dancer நு குடுத்திருக்காங்க, என்ன சொல்லனோ, is சொல்லனோ, she is a dancer, okay வா, அடுத்து, it dash a doll, it வந்திருக்கு, is வருப்புதான் வரும், எழுதிக்கலாமா, it is a doll, okay வா, அடுத்து, fifth exercise, listen to the teacher, read the conversation. Circle the word the teacher repeats. இந்த exercise நாம் எப்போம் செய்கிறுதான். இந்த conversation teacher வாசிக்கிறேன். Repeated twice, two times சொல்ற word circle பண்ணாம். Okay வா? கவனிங்க. Mom, Balu, which fruit do you like? அப்படினா உங்க mom கேட்கிறாங்க. Balu, உனக்கு எந்த fruit ரம்ப பிடிக்கும்? Like நா பிடிக்கும் கேட்கிறாங்க. Like, like இந்த word circle பண்ணிக்கோங்க. அடுத்து, அதுக்கு son replied, why mom? ஏன் அம்மா? அப்படினு கேட்கிறாம். Why? Why? இந்த word circle பண்ணிக்கோங்க. Mom, அதுக்கு என்ன சொல்லுடாங்க? I will make juice for you while you play. நீ விலையாண்டு
வரும் பொழுது நீ விளையாடும் பொழுது நான் உனக்கு ஜூஸ் ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. வைல் வைல் இந்த வேர்டை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. நீ விளையாடும் பொழுது அதான் வைல், ஓகேவா? அடுத்து சன் அதுக்கு ரிப்ளை கொடுக்குறாங்க. ஐ லைக் ஆரஞ்ச் ஜூஸ், ஐ எம் கோயிங் டு பிளே ஹேண்ட் பால், பாய் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ஆரஞ்ச் ஜூஸ் பிடிக்கும்மா, இப்போ நான் ஹேண்ட்பால் கைப்பந்து விளையாடுவோம் இல்லையா, அதை நான் விளையாட போறேன், பாய் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். ஹேண்ட் ஹேண்ட் இங்க சர்க்கிள் பண்ணிக்கோங்க. அதுக்கு மாமா என்ன சொல்றாங்க, பாய் பாய் சொல்லிட்டு கிளம்புறான். அதனால அம்மாவும் பாய் சொல்லிட்டாங்க. டோன்ட் லீவ் த டோர் ஓப்பன், கதவை திறந்து வச்சுட்டு போயிடாத அப்படின்னு சொல்றாங்க. லீவ் லீவ் இந்த வேர்டை சர்க்கிள் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அடுத்த எக்ஸசைஸ் சிக்ஸ்த் ஒன், டிக் த கரெக்ட் சென்டென்ஸ். இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதாவது ஒரு வேர்டில் நம்ம ஷீ அப்படின்னு குறிப்பிடோம்னா ஹெர் சொல்லலான்னு படித்தோமா, ஹீ வர்ற இடத்துல ஹிஸ் சொல்லலான்னு படித்தோமா. சரி, இப்போ இந்த எக்ஸசைஸை செய்யலாம். ஷீ இஸ் அ கேர்ள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஷீ வந்தால் எப்படி இருக்கணும், ஹெர் இருக்கணும் இல்லையா, அப்போ ஹெர் நேம் இஸ் லீலா, இதுதான் கரெக்ட் சென்டென்ஸ், இங்கே டிக் பண்ணிக்கோங்க. ஷீ வந்திருக்கு, நம்ம ஹிஸ் நேம்னு சொல்ல மாட்டோம், ஓகேவா? அடுத்து ஹீ இஸ் அ பாய், ஹீ வந்தா என்ன சொல்லணும், ஹிஸ் சொல்லணும் இல்லையா, அப்போ ஹிஸ் நேம் இஸ் கவின், இதுதான் கரெக்ட் சென்டென்ஸ், இங்க டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து குணா இஸ் அ டால் பாய், குணாங்கிறது பாய் தானே, அப்போ ஹீ தானே வரும், ஹீ வரும்னா ஹிஸ்ன்னு தான் ஆரம்பிக்கணும். ஹிஸ் டேட் இஸ் ஆல்சோ டால், இங்க டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து கனி இஸ் அ கேர்ள், கேர்ள்னு சொல்லிட்டாங்க, கேர்ள்னா நம்ம ஷீ தான் யூஸ் பண்ணுவோம், ஷீ வர வேண்டிய இடத்துல ஹெர் வரணும், அப்போ ஹெர் பெட் இஸ் அ டாக், இதுதான் கரெக்டான சென்டென்ஸ், இங்க டிக் பண்ணிக்கலாமா? அடுத்து லாஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ரிசைட் த போயம் ஒண்டர்ஃபுல் சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒண்டர்ஃபுல் சி போயம் படித்தோம் இல்லையா, அதை உங்களுக்கு சரியாக இப்போ சொல்ல தெரியணும், ஓகேவா? ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறீங்களா? தேங்க்யூ சில்ட்ரன்.